Hello there, it's Mayura. Ellare birkinga. Welcome back to our channel Dazzleponnu. Innikku nama enna paaka porom na neem face pack da paaka porom. So let's get into the video. இன்றைக்கி வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் நீம் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. நீங்கள் ஃப்ரெஷ் நீம் லீவ்ஸ் கூட அரைச்சி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் 1/2 டீஸ்பூன் ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வாட்டர் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் பேக் ஃப்ரெஷ்ஷால அப்ளை பண்றேன். நீங்க ஹேண்ட்ஸால கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மிட்டனோட ஃபேஸ் பேக் ஃப்ரெஷ் வச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்றேன். இதை அப்படியே 15 மினிட்ஸ் காய விடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் இப்போ என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஒரு காட்டன் டவல் வச்சு டேம்ப் பண்ணிக்கலாம். என் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. நான் ஃபேஸில் இப்போதைக்கு எதுவுமே போடலை. நம்ம எப்போதுமே ஃபேஸ் பேக் போட்டாலுமே நம்ம வந்து ஸ்கின் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, வந்து நான் நிவ்யாவோட மாய்ச்சரைசர் நான் எடுத்துக்கிறேன். நெக்லையும் மறக்காம மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ண மறக்காதீங்க. ஏன்னா சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சன்ல போறதுனால ஈஸியாக கெட் டேன் ஆகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிரீன் வந்து போடுறதுனால நம்ம ஸ்கின் வந்து டேன்லேருந்து பாதுகாக்கப்படுது. ஸோ வந்து சன்ஸ்கிரீன் வந்து எப்போவுமே போட்டுக்கோங்க. வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எப்போவுமே சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மினிமலிஸ்டோட சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் 2 ஹேண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நான் இன்றைக்கி வெளியிலலாம் போகிறேன். ஸோ வந்து மார்னிங் எனக்கு இன்றைக்கி நான் வெளியில் போவேன். அதனால நான் வந்து இன்றைக்கி 2 ஹேண்ட்ஸ் அப்ளை பண்ணுவேன். சப்போஸ் நான் வீட்டில் இருந்தேன்னா 1 ஹேண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணுவேன். சன்ஸ்கிரீனை எப்போவுமே அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு டேப் பண்ணுங்கள். அதை மசாஜ் பண்ணுற இது பண்ணாதீங்க. டேப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோட இது வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு லேயர் இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை டேப் பண்ணுங்கள். ஓவரால் ரப் பண்ணக்கூடாது. சன்ஸ்கிரீனோட ஒயிட் கேஸ்டே இல்லை. எவ்வளோ க்ளோவாக இருக்குது. சன்ஸ்கிரீன் போட்டோன்னே இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒரு க்ளோவையும் கொடுக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபேஸ் பேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஆக்னி, பிம்பிள், டார்க் ஸ்பாட்காக தான் மெயினாக இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறோம். நீமில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஆன்டி பாக்டீரியல் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நார்மலாகவே நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து நீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீம் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகுது, ஆக்னி பிம்பிள் வராமல் இருக்குது.
நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது நேச்சுரலாகவே. ஆயிலி ஸ்கின், அதாவது உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே ஆயிலியாக இருந்தால் கூட உங்கள் ஃபேஸில் உள்ள இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ வந்து எக்ஸஸ் ஆயில் போயிட்டனாலே நம்ம ஃபேஸ் வந்து நேச்சுரலாக க்ரோ ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து இது இந்த விஷயம் வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட போகுமா. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சேஞ்சஸ் தெரியும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். ஹனி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹனி நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவே தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you on next video.